அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து வெற்றிகரமாக 10th முடிச்சுட்டு 9th போயிட்டுருக்கோம். 9th ஃபோர் லெசன்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதில் ஒன்று புக் பேக் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்காம இருந்தது, மின்னோட்டமும் மின்னோட்டமும். அதை பற்றி புக் பேக் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா லேப் அசிஸ்டன்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேப் அசிஸ்டன்ட் வீடியோஸ் தான் டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட்டு வந்து நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓல்டு பேட்ச் நியூ பேட்ச் ரெண்டு பேருமே டெஸ்ட்டு வந்து நல்லா எழுதிட்டுருக்கேன், ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து 9th புக்கையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மொபைல் ப்ராப்ளத்தால் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு, ஓகேங்களா? சரி, இருந்தாலும் நான் சிலபஸ் முடிச்சுட்டு அவங்க போயிடணும் தான் போயிட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் ஆகிட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன், இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ கொஞ்சம் அவங்களாம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ அதனால் நான் இப்போ நல்லாயிருக்க எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்லிக்கிறேன், வீட்டை விட்டு தயவுசெய்து வெளியே போகாதீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க, யாராக கூடயும் அதிகமாக இன்டர் பண்ணிக்காதீங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருங்க, வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸாக கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எங்கேயும் போகாதீங்க, ஓகேங்களா? சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், நேரத்து வீணாக்குவேனா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் மின்னோட்டமும் மின்னோட்டம் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ பார்த்துட்டு முடிச்சிட்டோம். அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? சரி. ஸோ எல்லோரும் வந்து டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், கையை அடிக்கடி வந்து சானிடைசர் போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? சரி, அப்படியே நம்ம நினைவில் கொள்க, லைட்டாக பார்த்துன்னு போயிடலாம். மின்னூட்டம் என்பது அனைத்து பருப்பொருட்களின் அடிப்படை பண்பு. அப்போ பாருங்கள், எல்லா பருப்பொருட்களுமே வந்து அடிப்படையாக இருக்கிற ஒரு பண்பு என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மின்னூட்டம் அப்படின்ற பண்பு அப்படின்றாங்க. ஓரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான், ஒரே ஒரே பண்பு மின்சுமை கொண்ட மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணும், விரட்டும், வேறின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணும், கவரும். அடுத்து, மின்புலத்தை மின்விசை கோடுகளினால் குறிக்கலாம், மேலும் அவற்றின் அம்புக்குறியினால் மின்புலத்தின் திசையை குறிக்கலாம். பாருங்கள், நம்ம மின்புலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்விசை கோடுகளால் நம்மளால் குறிக்க முடியும், அந்த அம்புக்குறியை தான் குறிக்குமா, அது எந்த திசையில் போகுது அப்படின்றதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து குறிக்க முடியும். அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு மின்னோட்டம் பாயும், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ எங்கே அதிகமான மின்னழுத்தம் இருக்குது அங்கேருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி தான் என்ன பண்ணும், மின்சாரம் வந்து பாய ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்கள், மரபு மின்னோட்டம் என்பது நேர் மின்னோட்டங்கள் இயங்கும் திசையிலும், எலக்ட்ரான் மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான் இயங்கும் திசையிலும் குறிக்கும். அப்போ பாருங்கள், மரபு மின்னோட்டம்னா என்னங்க, நேர் மின்னோட்டங்கள். அப்போ நேர் மின்னோட்டம் இயங்குற திசை தான் நம்ம மரபு மின்னோட்டம் சொல்கிறோம், அதுக்கு எதிராக இயங்குற எலக்ட்ரான் எதிர்கிற திசை தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மின்னோட்டம் பாய்வதற்கு தடை அளிக்கும் பண்பு தான் என்னன்னு சொல்கிறோம், மின் தடை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ மின்சாரத்தை போகிறத தடை அளிக்கிற பண்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின் தடை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடணும். அடுத்து, மின்தடையின் எஸ்ஐ அளவுக்கு ஓம், ஓகே, மின்தடை எஸ்ஐ அளவுனது ஓம். அடுத்து பாருங்கள், ஒரு மின்சுற்றின் நான்கு முக்கிய கூறுகளாவன மின்கலம், இணைப்பு கம்பி, சாவி, மின்தடை. ஸோ இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்சுற்றில் கட்டாயமாக வந்து இருக்கணும், இது நாலு வயசு ஒரு மின்சுற்று நம்மளால் உருவாக்க முடியும். பக்க இணைப்பில் மின்னூட்டம் பாய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் உள்ளன. ஸோ பக்க இணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் பாயறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இருக்கும், ஆனால் தான் அது என்ன போகணும், ஒன்று பாதிக்கப்பட்டால் கூட இன்னொன்று வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், ஓகேங்களா? அடுத்து, மின்னூட்டம் பாய்வதனால் ஏற்படும் முக்கிய விளைவுகளான வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு, இது மூணு பற்றியுமே நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ வெப்ப விளைவில் என்ன ஏற்படுது, வேதி விளைவில் என்ன ஏற்படுது, காந்த விளைவில் வந்து என்னென்ன ஏற்படுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், மூணு பார்த்தோம். நம்ம அன்றாட வாழ்வில் சரி, பக்க இணைப்பில் மின்னூட்டம் பாய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் உள்ளன. சரி, நாம் அன்றாட வாழ்வில் இருவித மின்னோட்டங்களை நம்ம அறிவோம், நேர் மின்னோட்டம், மாறு மின்னோட்டம். இது எல்லாமே பார்த்தோம், நேர் மின்னோட்டோட பண்புகள் என்ன, இப்போ இது அதனோட பயன்கள் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு நினைவு கொள்கை அப்படி ஒரு ரிவிஷன் போல் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேராக புக் பேக் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? குறி குறி அப்படியே குறிச்சுட்டு வந்துருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க. ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கு காரணம், ஸோ ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதற்கு காரணம் என்னங்க, அது எலக்ட்ரான்கள் என்ன பண்ணியிருக்க போது, இழந்திருத்தது. ஸோ எலக்ட்ரான்களை இழத்தல், ஏன்னா எலக்ட்ரான்களை இழந்தால் தான் அது என்ன மின்சுமையாக மாறும், நேர் மின்சுமையாக வந்து அது மாறும். அப்போ இது வந்து என்னது, எலக்ட்ரான் இழப்பு. ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து எலக்ட்ரான் இழப்பு. அடுத்து செகண்டு, சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால், பாருங்கள் ஆ அல்லது ஆ ரெண்டுமேங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா மின்னூட்டங்கள் உருவாக்கப்படுது, மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன, ஓகேங்களா? என்னாவது, மின்னூட்டங்கள் வந்து சுரண்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியில் இருக்கிற அந்த மின்னோட்டம் உருவாகி அது எங்கே சீப்புக்கு வந்து என்ன பண்ணப்படுது, இடமாற்றப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? அடுத்து, மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடைகிறது. அப்போ தொடங்கி முடிவடைகிறது ஆ. அடுத்து, ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னோட்டம் ஒன்றை ஓரளவு நேர் மின்னோட்டம் ஒன்றை
அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவாகும். அப்ப இதுனா வரும் வேலையின் அளவாகும். ஓகேங்களா? சரி, அடுத்து மின்பகு திரவத்தில் மின்னோட்டம் பாய்வதற்கான காரணம். சரி, எலக்ட்ரான்கள் நேர் அயனிகள் ஆ மற்றும் ஆ. ஆமாம், ஆ மற்றும் ஆ நம்ம அங்கேயே பார்த்தோம்ல. ஸோ என்னாகும், எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் மூலமாக கடத்தப்படுது, நேர் அயனி மூலமாக கடத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு என அழைக்கப்படுவது ஜூல் வெப்பமேறல். அது ஜூல் வெப்பமேறல், இதை தான் வந்து மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க, ஜூல் வெப்பமேறல். அடுத்து மின்முலாம் பூசுவதற்கு எடுத்துக்காட்டு வேதி விளைவு. மின்முலாம் பூசுவதற்கு எடுத்துக்காட்டுனாங்க, ஆமாம், மின்னாற்றலோட வேதி விளைவால் தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து மின்முலாம் பூசப்படுது, அப்போ வேதி விளைவு. அடுத்து பார்க்கலாம், எடுத்து ஒரு கம்பியின் மின்தடை அது எதை பொறுத்து அமையும். ஸோ எதை பொறுத்துனா இவை அனைத்துமே, கம்பியோட மின்தடை பார்த்தோன்னா வெப்பநிலையை பொறுத்து அமையும், வடிவத்தை பொறுத்து அமையும், கம்பியோட இயல்பை பொறுத்து அமையும், இவை அனைத்தும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா? இதில் என்னால் ரைட் பண்ண முடியாது, நான் சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே வந்து எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரான்கள் டேஷ் மின்னழுத்தத்திலிருந்து டேஷ் மின்னழுத்தத்துக்கு நகரும். அதிக அதாவது உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு, முதல்கான ஆன்சர் எழுதிக்கங்க, உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது டேஷ் எனப்படும். நேர் திசை மின்னோட்டங்க, எலக்ட்ரான்களுக்கு எதிர் திசையில் நகரும், அதனால தான் நான் சொல்கிறாங்க அதை நேர் திசை மின்னோட்டம், செகண்டுக்கு வந்து நேர் திசை மின்னோட்டம். அடுத்து பாருங்கள், ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாயினை சூழலை ஒப்பிடுகையில் டேஷுக்கு ஒப்பானது. எது ஒப்பானது? அந்த இறைப்பான், இறைப்பான் சொன்னால பம்புன்னு சொன்னால அதான் இறைப்பானுக்கு ஒப்பானது, இறைப்பானை கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க மின்கலத்தை. ஓகேங்களா? அப்போது இறைப்பான் தேர்டு கான்சர் வந்து இறைப்பான். அடுத்து ஃபோர்த்து பாருங்கள், இந்தியாவில் அளவீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் டேஷ் ஹர்ட்ஸ் அதிர்வன் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும். எவ்வளோனா 50 ஹர்ட்ஸ். இங்கே என்ன வரணும்? 50 வரணும். ஓகேங்களா? பாருங்கள், உயர்லேருந்து நான் வந்து முதல்லேருந்து சொல்கிறேன், உயர் குறைந்த மின்னோட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்திசை மின்னோட்டம், இது வந்து இறைப்பான், ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50. அடுத்து சரியா தவறா, மின்னியல் நடுநிலையத்தின் என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். ஃபஸ்ட்டு வந்து சரிங்க, ஆமாம், நடுநிலைனா சமமான அளவு நேர் எதிர் மின்னோட்டங்கள் இருக்கிறத குறிக்கும். சரி, ரெண்டாவது, ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும். தவறுங்க, எதில் இணைக்கணும்? தொடர் இணைப்பில் இணைக்கணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து என்னது? தவறு. இங்கே என்ன வரணும்? தொடர் இணைப்பு அப்படின்னு வந்து வரணும். அப்போ இது வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்து மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது. இதுவும் தவங்க, ஆனோடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் குறி உடையது. ஸோ கேத்தோடு தான் எதிர்மின் குறி உடையது. அப்போ இங்கே என்ன வரணும்? நேர்மின் வரணும். இதுவும் தவறு. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். இது சரிதான், ஆமாம், மின்னோட்டம் வந்து என்ன பண்ணும்? காந்த விளைவை ஏற்படுத்தும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ மின்னூட்டம். இதனோட அழகு பாருங்கள், மின்னூட்டம் அதனோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா கூலும். அப்போது இது வந்து ஒன்று கூலும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட் 2. மின்புலம், மின்புலத்துக்கு என்னங்க வரும்? ஸோ முதல்ல மின்னூட்டம் வந்து கூலும், மின்னழுத்த வேறுபாடு வந்து வோல்ட், மின்புலம் வந்து நியூட்டன் கூலும், நியூட்டன் கூலும் மைனஸ் பவர் -1, மின்தடை வந்து ஓம், மின்னோட்டம் வந்து ஆம்பியர். ஓகேங்களா? நம்பர் சொல்கிறேன் குறிச்சிங்க, பொறுத்துக்கலாம். 4, 5, 1, 3, 2 4, 5, 1, 3, 2 இது 4, இது 5, இது 1, 3, 2. ஓகேங்களா? ஸோ குறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா கைஸ்? ஸோ இப்போ நம்ம இந்த பாடத்தை முழுசாகவே நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த லெசன் அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். எல்லோரும் நல்லாவே படிங்க, ரொம்ப சிறப்பாக படிங்க. ஓகேங்களா? நன்றி.